இந்தியனுடைய இரண்டாம் பாகன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நேர் ஸ்டேடியத்தில் நடக்கவுள்ள இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை லைகா நிறுவனம் தன்னுடைய எக்ஸ் தளத்திலுமே வெளியிட்டு வந்திருக்காங்க. இது தொடர்பாக வெளியாகியுள்ள புதிய போஸ்டர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பலருடைய கவனத்தை ஈர்த்து வருவதும், அதோடு இந்தியன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் பிரபலங்கள் பல பேர் பங்கேற்க இருப்பதாக திரையுலக வட்டாரங்களுமே தெரிவித்து வந்திருக்காங்க. அதாவது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஆகையால சூப்பர் ஸ்டாருடைய மாசான ஸ்பீச்சை கேட்கவும் ரசிகர்கள் ஆவலுடன் இருந்து வருவதும், இதனால நீண்ட இடைவெளிக்கு பிறகு கோலிவுட் சினிமாவில் அரங்கேறும் பிரம்மாண்ட நிகழ்வாக இந்தியனுடைய இரண்டாம் பாகத்தின் இசை வெளியீட்டு விழா இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்கு. அதாவது பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் அவர்கள் கமல் அவர்களுடைய காம்போவில் கடந்த 1996 வெளியானதுதான் இந்தியன் திரைப்படம். பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் தற்பொழுது 28 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கு. அதாவது கொரோனாவிற்கு முன்பாகவே இந்தியனுடைய இரண்டாம் பாகம் துவங்கப்பட்டிருந்தாலும் கூட பல பிரச்சனைகள் காரணமாக இதனுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து தள்ளிப்போய் கொண்டிருப்பதும், இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது ஒரு வழியாக முழு படப்பிடிப்பும் நிறைவடைந்து ிருக்கமே தயாராகி இந்தியனுடைய இரண்டாம் பாகம் திரைப்படத்தில் கமல் அவர்களுடன் பாத்தீங்கன்னா காஜல் அகர்வால், சித்தார்த், சமுத்திரகனி, ரகுல் பிரீத்தி சிங், பிரியா பவானி சங்கர், பாபி சிம்பா உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க. அதோடு எஸ் ஜே சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. கோலிவுட் தரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தியனுடைய இரண்டாம் பாகம் திரைப்படத்துடைய ஒரு July 12 ரிலீஸ் ஆக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்முடைய சினிமா கொட்டையன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.